என்னே வரருமா. சரி சரி, நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க. அம்மா, என்னம்மா அது? என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. சீக்கிரம் டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். சரி 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 சரி. என்னல டாக்டர், அம்மாவா? அம்மாவையா? அம்மா, என்னம்மா, என்னாச்சு? அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன், டெஸ்ட் பண்ணுங்க. என்னம்மா நீங்க இப்படி வைத்திய வசதி இல்லாத கிராமத்துல இருந்துகிட்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் அப்பவே சொன்னேன், என் கூட நீங்க மெட்ராஸ்க்கு வந்திருந்தா இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காதுல்ல. என்ன டாக்டர் இடிச்ச புடி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? அம்மாக்கு என்னாச்சு சொல்லுங்க. டாக்டர், டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. ஏற்கனவே உடம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி. யாருக்கு? அம்மாவுக்கா? எனக்கு. அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். அதானே யோசிக்கிறேன். டாக்டர், டாக்டர், வியாதி உங்களுக்கா? எனக்கு இல்லைங்க, அம்மாவுக்கு. உள்ள வாங்க சொல்றேன். அம்மா, உடம்புக்கு என்னமா? ஒண்ணு இல்லப்பா, மனசுல ஒரு இனம் தெரியாத வேதனை. உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. இந்த அம்மாவோட நோய் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன டாக்டர்? மனநோய். இந்த நோய்க்கு என்ன டாக்டர் மருந்து? உங்க அம்மாவோட கவலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்யணும், அதுதான் மருந்து. ராஜா, என்ன ஊருக்கு அனுப்பிச்சிருக்கியா? இவர வாங்க டாக்டர், வாங்க. வர்றேன். அம்மா, உங்களுக்கு என்னமா குறை? அத்தைன்னு கூப்பிட ஒருத்தி வரணும், அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும், இதுதான்ப்பா என் கவலை. அதுக்கு இப்பவே என்னமா அவசரம்? இத பாருங்க, தயவு செஞ்சு என்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரிப்பா, உன் இஷ்டம். வந்ததும் வந்த, ஒரு வாரம் என் கூட தங்கிட்டு போயேன். ஓகே, இருக்கேன். அந்த புறாவை கொடுமா. மாட்டேன். இந்த சின்ன உயிரை கொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமையா? கையில துப்பாக்கி இருக்கு, சுட்டேன் சுட்டேன். இது நம்மள போல ஒரு ஜீவன் தானே? நம்ம கால ஒரு சின்ன முள்ளு குத்தினா எவ்வளவு வேதனை படுறோம். குண்டு அடிபட்டிருக்கு, இதுக்கு எவ்வளவு வலி இருக்கும். பாவம், காலம் காத்தால யார் முகத்துல முழிச்சோ உயிர் போல. ரொம்ப வலிக்குதாம்மா. யோ துப்பாக்கி, உங்களோட பணத்தாலேயோ பலத்தாலேயோ ஈடு செய்ய முடியாத கஷ்டமோ நஷ்டமோ மத்தவங்களுக்கு கொடுக்காதே. ஒரு உயிரை கொடுக்க முடியாத உனக்கு ஒரு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கு? வந்துட்டாங்க பெருசா துப்பாக்கியும் கைமா. ஆள பாரு, ஒட்டடிச்சி மாறி. தம்பி, இங்க வாப்பா. என்னனே? ஊருக்கு புதுசா? நம்ம ஊர் பொண்ணு கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, பிஞ்சிரும். அது சரிண்ணே. பொண்ணு யாருன்னு? இதானே வேண்டாங்கிறது. செல்விய பத்தி என்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டியா? செல்வியா? அவ வீடு எங்க இருக்கு? பாத்தியா, வீடு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? அது கோயில் கிட்ட இருக்கு, நான் சொல்லுவேனா? வேற ஆளை பாரு. போ, மருந்து போட்டிருக்கேன், பறந்து போயிடுமா. இனிமே இந்த பக்கமே வராதே. இறக்கம் இல்லாதவங்க கையில துப்பாக்கியோட அலையறாங்க, சுட்டுடுவாங்க. பறந்துடு, பறந்துடு, பறந்து போயிடு, தூரம் பறந்து போயிடு, இந்த பக்கமே வராதே. முடியாத கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மத்தவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொன்னல, இது ஈடு செய்யக்கூடிய நஷ்டம் தான். அதனால இந்த 100 ரூபாய், இதுக்கு எவ்வளவு பணம் வாங்கலாமா அவ்வளவு பணம் வாங்கிக்கும். கடவுளே, அடுத்தவங்க வேதனையில சந்தோஷப்படுற சில ஜன்மங்களை மனுஷனாக்க. நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் இங்க இருக்கேன். இவ்வளவு தூரம் வந்த, உள்ள வரக்கூடாதா? ஏமா, எனக்கு இந்த கோயில் கோலாம் பக்தி எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. நீங்க ஒரு ஆள் பக்தி பக்தின்னு பைத்தியம் அலையறீங்களே, போதாதா? அது என்னப்பா, நம்மள காப்பாத்துற கடவுளை கும்பிடுறது தப்பா? இந்த பெரியவங்க கிட்ட இதான் பெரிய தொலையா போச்சு. எடுத்ததுக்கெல்லாம் கடவுள் பேரை சொல்லி எங்க தன்னம்பிக்கை குழி தோண்டி போச்சிருங்க. நான் வரல வரல, நீங்க போயிட்டு வா. அம்மா, தாய் சொல்ல தட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா?
நான் உங்க கூட வரலன்னா உங்க மனசு வேதனைப்படும். உங்க மனசு வேதனைப்பட்டா என் மனசு கஷ்டப்படும். என் மனசு கஷ்டப்பட்டா உங்க மனசு தாங்காது. உங்க மனசு தாங்கலன்னா என் மனசு வேதனைப்படும். இந்த வேதனை கஷ்டம் நமக்கு தேவையா? எனக்கு இதாடா பெரிய வேதனையா இருக்கு. நீ இங்கே இரு. அம்மா அம்மா நான் வரமா. வர வேண்டடா. வாமா செல்வி. வணக்கம்மா. நல்லா இருக்கியாமா? இது என் மக ராஜா. நம்ம கணக்கு புள்ள மக செல்வி. நம்ம கணக்கு புள்ள? ஹலோ ஹவ் டு யூ டு? வணக்கம். ஃபைன் தேங்க் யூ. இங்கிலீஷ் எல்லாம் பட்டணத்துல வச்சுக்கடா. ஐ நோ லைக் இங்க எதுவும் தெரியாத பட்டுக்காட்டு வாத்துங்க களிமண்ணுங்க மரவண்டைங்க. எனக்கு இந்த பட்டிக்காடுனாலே பிடிக்கும். ஓ ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் வில்லேஜ். ஐ லவ் வில்லேஜர்ஸ். சரி சரி வாடா. செல்வியே போற்றி, தேவியே போற்றி, கடைக்கன் பார்வை தருவாய் போற்றி, தயவு செய்து என்ன கவனி போற்றி போற்றி போற்றி. டேய் இது முருகன் கோயில்ரா. கோயில் எதுவா இருந்தா என்னமா கும்பிடுறதையும் ஒண்ணுதானே. எனக்கு எதை பார்த்தாலும் தேவி அவ்வளவே தெரியுது. நீ பாட்டு கும்பிடுமா என் பக்தியில குறுக்க வராத. ஏமா தரிசனம் முடிச்சு போச்சு, பிரதர்ஷன் தான் பாக்கி. ஆனா இந்த பிரகாரம் ரொம்ப பெருசு, உனக்கு சேர்த்து நானே சுத்திட்டு வரேன். நீ இங்கே இரு. எங்க போயிடாத தேவியே. என்னங்க நில்லுங்க, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? இதெல்லாம் ஓட்ட பத்தியமா? நானும் கூட வரல, கொஞ்சம் மெதுவாதான் போகணும். மத்த உயிரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவங்க கோயிலுக்கே வரணும். ஐயோ நான் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக தான் கடவுளை தேடி வந்திருக்கேன். கடவுள்? உங்க கடவுள் துப்பாக்கி தானே? துப்பாக்கியா? அது செனிய தட்டி அது எப்போ தூக்கி விட்டு எரிஞ்சாச்சு. உங்க பேச்ச கேட்டு நான் அடியோட மாறிட்டேங்க. கோயிலுக்கு வந்து பொய்யெல்லாம் பேசக்கூடாது. பொய்யா? கடவுளே நான் பேசுறது என்னங்க? என்னங்க எனக்கு பொய்யே வராதுங்க. என்ன ஹரிச்சந்த என்னோட குலதெய்வம், அவன் மேல ஆணையா சொல்றேன். நான் கூறுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. ஹரிச்சந்திர தெய்வம் இல்ல, சக்கரவர்த்தி. ஆனா சக்கரவர்த்தியோ ஊதுவத்தியோ விட்டு தள்ளுங்க, நம்ம விஷயத்துக்கு வாங்க. நான் இனிமே துப்பாக்கிய தொடவே மாட்டேன். என்னப்பா பிரதர்ஷன் எல்லாம் முடிஞ்சதா? வேண்டிக்கிட்டியா? ஓ மனசுல உள்ளத சொல்லி உருகி உருகி வேண்டிக்கிட்டேன். இனிமே அந்த தேவியோட கடைக்கன் பார்வை என் மேல விழ வேண்டியதுதான் பாக்கி. தேவி ஐ அம் சாரி முருகா. எங்கடா போயிட்ட? எங்க போவ? மத்தியானம் கொடிக்க வரவேல, அப்ப பாத்துக்கிறேன். உங்க கடவுள் துப்பாக்கி தான்? துப்பாக்கியா? சிச்சி அது சனிய டட்டி பேய், அது எப்போ தூக்கி விட்டு எரிஞ்சாச்சு. உங்க பேச்ச கேட்டு நான் அடியோட மாறிட்டேன். திடீர்னு மனசு மாறிட்டார்னா? இதை உடச்சு அடுப்புல போடலாம். இது எப்படி? எனக்கு போதும்.